Hello friends, welcome back to my channel Kalarani's vlog. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம என்ன ஒரு ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ஒரு நான்வெஜ் மெத்தட்ல முருங்கைக்காய் வெச்சு ஒரு வறுவல் எப்படி செய்யிறது அப்படினு சொல்லி தான் வந்து பார்க்க போறோம். இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்மளே வந்து பிரிப்பேர் பண்ணி அரைச்சு அதுக்கு அப்புறம் நம்ம வந்து செய்ய போறோம். அதனால இதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். சோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தறலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மல்லி எடுத்துக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம் மிளகு, அதே மாதிரி 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் அரிசி எடுத்துருக்கேன், தேவையான அளவு மிளகாய் வந்து காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துருக்கேன், கொஞ்சமாக ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு தேவையான அளவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 முருங்கைக்காய் வந்து எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த எவ்வளோ முருங்கைக்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலாவுக்கு வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து கடாயை வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து வறுத்து எடுத்துட்ருக்கேன். மல்லி வறுத்து எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் மிளகு, இது ரெண்டையுமே வந்து வறுத்து எடுத்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிளகு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட அயன் கடாய் இருந்ததுன்னா நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம், இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ என்கிட்ட இதாக இருக்குது, ஸோ அதனால் நான் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவேன் இல்லைங்களா, ஸோ அதை வந்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து அடுப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மீடியம் ஃப்ளேம்லுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சு நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா எல்லாமே கருகிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை வந்து 1 ஸ்பூன் எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அது நல்லா ப்ரௌன் கலராக மாறும், அரிசி பொரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிளகாயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாயை வெறும் கடாயில் வறுத்தோம் அப்படின்னா நமக்கு நெடி ஏறும், அதனால் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். ஸோ ஊற்றினதுக்கப்புறம் மிளகாய் போட்டு வறுத்தோன்னா நமக்கு அந்த நெடி வராது. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் மிளகாயோட அளவை வந்து கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 10 மிளகாய் வந்து எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதையும் நல்லா அந்த சூட்லேயே வறுத்து எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா ஆற விடணும். ஆறினு விட்டு மிக்சியில் போட்டு நல்லா வந்து பொடியை நைஸ் பவுடராக அரைச்சிக்கலாம். பட் எனக்கு வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக தேவைப்படுது, அதனால் நான் வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்கள் இஷ்டம் தான், ரொம்ப நல்ல சாஃப்டாக வேணும்னாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் வந்து லைட்டாக கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி வந்து அரைச்சி எடுத்து இருக்கேன். ஸோ இதுதான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மெத்தடு தான், பட் நம்ம வந்து காய்கள் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயத்தை நீங்கள் கல் இருந்ததுன்னா இடித்து கூட எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் இடித்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் காயட்டும். இது வந்து வெறும் முருங்கைக்காயில் தான் பண்ணணுமோ அப்படின்னா அப்படி கிடையாது, இந்த சேனைக்கிழங்கு கருணைக்கிழங்கு இதில் எல்லாம் கூட நீங்கள் பண்ணலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையளவு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ முருங்கைக்காயை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த முருங்கைக்காய் வந்து எண்ணெயிலே வதங்கி வெந்து வரணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து முருங்கைக்காயை போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விடணும். ஒரு 2 வதக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு பொருளாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காயை 2 வதக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் போகிற வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வதக்கி விடணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்ஸ் வந்து எப்படி சாப்பிட்றது அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி வரணும் ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு, அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். ஸோ தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
தக்காளி ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மசாலாவுக்கு தேவையானது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய் வேகிற அளவுக்கு தேவையான உப்பு வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்போ தான் தக்காளியில் இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாமே வந்து முருங்கைக்காயில் இறங்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி முருங்கைக்காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கன்னே நான் சொல்லுவேன். ஸோ ஒரு சண்டேயில் வந்து ஏதாவது ஒரு நல்ல நாள் விசேஷம் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சமைச்சிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நான்வெஜ் தான் எடுக்கணும். எடுக்க முடியாத ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்லேயே தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் தண்ணி வரைக்கும் இருக்கும். ஸோ அந்தளவு தான் தண்ணி ஊற்றுனேன். இப்போ முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெங்காயத்தை நல்லா அரைச்சிட்டேன். உங்ககிட்ட அந்த இடிக்கிற கல் இருந்தால் நீங்கள் இடித்து சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லைனா மிக்சியில் கொடுத்து ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த மசாலாவை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த மசாலா ரொம்ப நேரம் வேகணுங்கிறது கிடையாது, ஏன்னா எல்லாமே நம்ம வறுத்து தான் வந்து சேர்த்துருக்கோம். பட் வந்து அந்த மசாலா வந்து முருங்கைக்காயில் வந்து நல்லா இறங்கணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதும். லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும், ஏன்னா மசாலா வந்து அடி பிடிச்சிடாமல் இருக்கணும். அதுக்காக வந்து லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம்னா அது ஓரத்துலேருந்து எண்ணெய் கசிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி இறக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நான் மசாலாவை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் வந்து ஆட் பண்ணுறேன், மசாலா வந்து கரிஞ்சிராமல் இருக்கிறதுக்காக. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சு இறக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கூட செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஓரத்தில் பார்த்திங்கன்னா எண்ணெய் கசிஞ்சு வந்திருக்கும். இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க மல்லித்தலையை வந்து தூவி நம்ம வந்து இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான முருங்கைக்காய் வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதம் வச்சு இதை போட்டு சாதத்துக்கு பிரட்டி சாப்பிட்லாம். நார்மலாக வந்து ஒரு குழம்பு வைக்கிற டைமில் இதை வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் கமெண்ட்டை சொல்ல மறக்காதீங்க. தேங்க்யூ.